ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அதிக நேரம் உட்காந்து வேலை பாக்குறீங்களா? வேலை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பேக் பெயின் வருதா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு டெட் பேர்ட் சிண்ட்ரோம் இருக்க வாய்ப்பு இருக்கு. டெட் பேர்ட் சிண்ட்ரோம்க்கு இன்னொரு பேர் பிளாட் பேர்ட் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. பட்னா பட்டக்ஸ் தான், நம்மளோட குண்டி தான். குண்டின்னு சொன்ன உடனே எல்லாரும் அந்த வார்த்தையை எப்படி சொல்லலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம எப்படி அந்த வார்த்தைக்கு ஸ்டிக்மேட்டிக்கா இருக்கோமோ அதே மாதிரிதான் உண்மையாவே நம்ம குண்டி பகுதியில் இருக்கிற மசிலையும் உடம்புல இருக்கிற மற்ற பகுதிகளில் காட்டுற அக்கறையை நம்ம குண்டி பகுதிக்கு காட்டுறது கிடையாது. அதனால அது அதிகம் பெருசா இருந்தாலும் சிறுசா இருந்தாலும் உருவ கேள்வி பண்ணுவோம். இந்த குண்டி பகுதி சதையை பார்த்தோம் அப்படின்னா, இது நமக்கு வலுவானதுனாலதான் மனுஷன் வந்து குரங்குல இருந்து மனுஷனானோ, அதாவது அவன் எரெக்டானதுக்கு முக்கியமான காரணம், அதாவது அவன் அது வரைக்கும் ரெண்டு கை காலை ஊனி தான் நடந்துகிட்டு இருந்தான். ஆனா எப்ப ரெண்டு கால் நடக்க ஆரம்பிச்சானோ முக்கியமான காரணம் வந்து இந்த குண்டி பகுதியில் இருக்கிற சதை தான். ஆனா இப்ப காலப்போக்கில் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திரும்ப நம்ம அதிக நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கோம். யார் யாரெல்லாம் அதிக நேரம் உட்காடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாஃப்ட்வேரில் கம்ப்யூட்டருக்கு முன்னாடியே உட்காந்து அதிக நேரம் வேலை பார்க்குறவங்க, இல்லை ஆஃபீஸ் ஒர்க்கு கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்தே படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை டிரைவிங் பண்ணுறேன் டிரைவர்ஸ் வந்து ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை விவசாய வேலை பார்க்குறவங்களே இல்லை கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களே ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா, எல்லாருக்குமே இந்த டெட் பேர்ட் சிண்ட்ரோம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெட் பேர்ட் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட குண்டி பகுதியில் இருக்கிற சதை வந்து ரொம்ப நேரம் உட்காந்தே இருக்கிறதுனால அது விரிஞ்சே இருக்கும், ஸ்ட்ரெச்சு பொசிஷன்லேயே இருக்கும். அதனாலையும் நம்மளோட வெயிட்டை ஃபுல்லாக அந்த மசிலில் போட்டு அழுத்துறதுனாலையும் அந்த மசிலே வந்து காலப்போக்கில் வந்து வீக் ஆயிடுது, அதோட ஃபங்க்ஷனை செய்ய முடியல. அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ரெண்டு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கும். ஒன்று, நம்மளோட பாடி நீக்கையில் நமக்கு ஒரு குஷன் எஃபெக்ட், உடம்பு ஃபுல்லாக குஷன் எஃபெக்டை கொடுக்குறதே இந்த மசில் தான். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நடக்கையில் நம்மளை முன்னாடி தள்ளுறதுக்கு இந்த மசில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சதை தான் வந்து நம்ம உடம்புலே பெரிய சதையும் கூட, ஆனால் நம்ம பரிணாம வளர்ச்சியில் இது பெரிய சதையானதுனால தான் நம்ம இன்றைக்கி மனுஷனாக நிமிந்து நிற்கிறோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்குற வேலையெல்லாம் உட்காந்தே இருக்கிறதுனால இந்த சதையை வந்து அழுத்துற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த மசில் குறையிறதுனால எப்படி பேக் பெயின் வரும் அப்படின்னு கேட்டோம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் குஷன் எஃபெக்ட் கொடுக்கும் இந்த மசில். இப்போ இந்த குஷன் எஃபெக்ட் கொடுக்கறது கம்மியாயிடுச்சு அப்படின்னா, அப்போ இதுக்கு சப்போர்ட்டுக்காக என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வயிற்றில் இருக்கிற முன்பகுதியில் இருக்கிற மசிலும் தொடையில் இருக்கிற மசிலும் வரும். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் அதாலையும் ஒர்க் பண்ண முடியாமல் பின்னாடி இருக்கிற பேக் மசில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல, இந்த பேக் பெயின் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அடிப்படை காரணம். ஓகே, இந்த ரெட் பேர்ட் சிண்ட்ரோம்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்று, அவங்களுக்கு வந்து அதிக நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களா இருக்கணும். ரெண்டாவது, அதுக்கப்புறமும் இல்லை அதிக நேரம் உட்காந்து வேலை செஞ்சதுக்கப்புறம் பேக் பெயின் வந்துச்சு அப்படின்னா, முன்பகுதியில் இருக்கிற மசில்லாம் ஸ்டிஃபாக இருக்கும், தொட மசிலும் ஸ்டிஃபாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இந்த மசிலோட பின்னாடி இருக்கிற குண்டி பகுதியில் இருக்கிற மசிலை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த மசில்லாம் ஸ்டிஃபாகும். காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்டீரியர் பெல்விக் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க, அதாவது திடீர்னு தொப்பை போட்ட மாதிரி இந்த நம்ம வயிற்று பகுதியே பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி தள்ளப்பட்டிருக்கும். அதை விட முக்கியமாக, நீங்கள் நார்மலாக அவங்களோட குண்டி பகுதியை பார்த்தாலே அந்த ஏரியாவில் மசில்ஸே இல்லாமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் டெட் பேர்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய நோயும் கிடையாது, அதே சமயத்தில் இதை ஈஸியாக சரியும் பண்ணிட முடியும். அதுக்கு சில டிப்ஸ் சொல்கிறேன். நான் ஒரு அஞ்சு விஷயம் சொல்ல போகிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கையில் இடையில பிரேக் எடுத்துக்கணும். அந்த பிரேக் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட இந்த நம்ம நார்மலாக ஸ்ட்ரெச் பண்ணுவோம், அதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணல இந்த பேக் ரெண்டு பட்டக்ஸையும் நம்ம வந்து கிளின்ச் பண்ணணும். கிளின்ச்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ரெண்டு பட்டக்ஸ் நடுவில் ஒரு 500 ரூபா நோட் இருந்துச்சு அப்படின்னா, கீழே விழுந்துடாம அமுக்கணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை தான் வந்து இந்த மாதிரி கிளின்ச் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு, அட்லீஸ்ட் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு 10 கவுண்ட்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா, இந்த டெட் பேர்ட் சிண்ட்ரோம் நமக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது முதல் டிப் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கையில். ரெண்டாவது, அதிக நேரம் நம்ம ஒர்க் பண்ணவும் உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடாது, நிறையா பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் டிப். செகண்ட் டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நான் சொல்ல போகிறது நாலுமே எக்ஸசைஸ் தான். அதில் ஒரு எக்ஸசைஸ் நின்றுக்கிட்டே நம்ம செய்ய போகிறோம். நம்ம எப்படி கிளின்ச் பண்ணோமோ அதே மாதிரியே, இது வந்து க்ளூட்டியஸ் மீடியஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம கொஞ்சம் ஹைட்டான இடத்துக்கு ஏறிட்டு நம்ம இந்த ஒரு காலை ஹைட்டில் வச்சுக்கிட்டு இதை எப்படி பண்ணலாம்னா, நம்ம ஸ்டெப்ஸில் பண்ணலாம் இந்த எக்ஸசைஸை. அப்போ ஒரு காலை ஊனிட்டு இன்னொரு இந்த ஊனாத இன்னொரு காலை கீழே தொட ட்ரை பண்ணிவிட்டு இந்த காலை மடக்காமல், முட்டியை மடக்காமல் இதை தொட ட்ரை பண்ணிவிட்டு இப்படி ஏற்றணும். அப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த தொட வந்து ஏறி இறங்கும், இந்த தொட இப்படி ஏறி இறங்கும். ஸோ இது மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். இது பார்க்க ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் மாதிரி தெரியும், ஆனால் நீ மடங்கக்கூடாது. இது இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நல்ல ஸ்டிமுலேஷன் இருக்கும். இந்த டெட் பேர்ட் சிண்ட்ரோம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். அடுத்து நான் ஒரு 3 எக்ஸசைஸ் சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூணுமே படுத்துக்கிட்டே பண்ணுற எக்ஸசைஸ் தான். நார்மலாக நம்ம பேக் பெயினுக்கு சொல்கிற பிரிட்ஜிங்கிற எக்ஸசைஸு, அந்த பிரிட்ஜிங்கிற எக்ஸசைஸ் வந்து, இது ஏற்கனவே நம்மளோட பேக் பெயின் வீடியோலையும் இதை நான் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த பேக் பெயின் வந்து டெட் பேர்ட் சிண்ட்ரோம்னால யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்களாம் இந்த பிரிட்ஜிங்கை பண்ணணும். இது நார்மல் பிரிட்ஜிங், இந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட வயிறு தொட இந்த ஹாம்ஸ்ட்ரிங்லாம் வந்து நமக்கு ஒர்க் ஆகக்கூடாது, இதுதான் நமக்கு ஒர்க் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பட்டக்ஸை நமக்கு டச் பண்ணி பார்த்து அது கான்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணணும். அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிரிட்ஜிங்லேயே வந்து பண்ணதுக்கப்புறம் ரெண்டு காலையும் இப்படி பிளந்தீங்க அப்படின்னா
அப்போ வந்து இந்த பட்டக்ஸ் வந்து நல்லா வேலை செய்யும். இது வந்து பிரிட்ஜிங். மூணாவது நான் சொல்ற எக்ஸசைஸ் பிரிட்ஜிங். இதை வந்து இந்த பிரிட்ஜிங்ல இன்னொரு இதுக்கு கொஞ்சம் கஷ்டமா செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலை தூக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பிரிட்ஜிங் பண்றது, அல்லது இப்படி காலை இப்படி ரத்ன கால் போட்டுக்கிட்டு இப்படி பிரிட்ஜிங் பண்ணி ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே பிரிட்ஜிங்கோட டைப்ஸ் தான். ஆனா அல்டிமேட்டா என்னன்னா, இந்த பிரிட்ஜிங்ல வந்து உங்களோட இந்த குண்டி பகுதி சதை வந்து கான்ட்ராக்ட் ஆகுதுங்கிறத நீங்க என்ஷூர் பண்ணிட்டே இருக்கணும். இது மூணாவது எக்ஸசைஸ். அடுத்து நான் சொல்ல போற எக்ஸசைஸ் இதுக்கு மல்லாக்கப்படுத்திட்டு பண்ண ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். அடுத்த எக்ஸசைஸ் வந்து நம்ம சைட்ல செய்ய போறோம், சைட்ல படுத்துக்க போறோம், ரெண்டு சைடும் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடுப்பு பகுதியில் இங்கே பெல்ட்டு போய் உட்கார இடத்துல கரெக்டாக ஒரு எலும்பு இருக்கும், அங்கே உங்களோட கட்டவரில் வைக்க போறீங்க. அதுக்கப்புறம் இந்த நாலு விரலையும் நீங்கள் ஒரு இடத்துல டச் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட இந்த பட் மசில், முக்கியமான பட் மசில். அப்போ நீங்கள் காலை வந்து இப்படி முட்டி வந்து இப்படி தூக்குனீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அதை கான்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 10 count வரைக்கும் பண்ணலாம். சாதாரணமாக பண்ணாலே டெட் பர்ட் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு ஆக்டிவ் ஆகிடும், நல்ல பேக் பெயின்லேருந்து நல்ல ரிலீஃப் இருக்கும். நீங்கள் சாதாரணமாகவே செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு இன்னும் பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். இது வந்து நான் சொன்ன நாலாவது எக்ஸசைஸ். அதாவது இதே மாதிரி நீங்கள் ஆப்போசிட் சைடும் நீங்கள் பண்ணணும். அஞ்சாவது எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நீங்கள் வந்து குப்புறக்கப்படுத்திக்கணும். குப்புறக்கப்படுத்திக்கிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த பட்டை நீங்கள் இது பண்ண போறீங்களோ அதோட கட்டவரில் எடுத்து இந்த காஃப்னு சொல்லுவாங்க, இந்த காலோட இந்த சதை பகுதியில் கட்டவரில் மட்டும் வைக்க போறீங்க. வச்சு இந்த முட்டியை மட்டும் லைட்டாக தூக்க போறீங்க. உங்களால் ஒரு 10 degree தான் தூக்க முடியும். அந்த மாதிரி 10 degree மட்டும் நீங்கள் தூக்குனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே கையை வச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த மசில் எந்த அளவுக்கு கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இது அஞ்சு தான் நான் சொன்ன எக்ஸசைஸ். உங்களுக்கு நான் சமம் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்ம பார்த்த எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, நம்ம உட்காந்துருக்கிறதுக்கப்புறமே எந்திரிச்சு நம்ம ரெண்டு பட்டக்ஸையும் கிளின்ச் பண்ணோம். ரெண்டாவது, நம்ம ஒரு ஹைட்டில் நின்றுக்கிட்டு ஒரு காலை நம்ம தரையை டச் பண்ண ட்ரை பண்ணோம். மூணாவது பிரிட்ஜிங்னு சொன்னோம், மல்லாக்கப்படுத்திக்கிட்டு செஞ்சோம். நாலாவது வந்து நம்மளோட நீ கிளாப்பிங்னு சொல்லுவாங்க, அதை வந்து சைட்டில் படுத்துக்கிட்டு செஞ்சோம். லாஸ்ட்டாக நம்ம பண்ணது வந்து பட்டுக்கான எக்ஸசைஸ், பட் ஆக்டிவேஷனுக்கான எக்ஸசைஸ். ஸோ இது எல்லாமே, இது இந்த அஞ்சு எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பேக் பெயின், ரெட் பட் சிண்ட்ரோம் இருக்கல உங்களுக்கு பேக் பெயின் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஈவன் நார்மல் பேக் பெயின் இருக்கிறவங்களுமே நம்மளோட பட்டை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கான இந்த எக்ஸசைஸ்லாம் செய்யலாம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.